பொருணையில் 13 ஏக்கர் பரப்பளவில் உருவாகும் புதிய அருங்காட்சியகத்தின் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். திருநெல்வேலி அருகே பாளையங்கோட்டை KTC நகரிலிருந்து கன்னியாகுமரி செல்லும் 4 வழிச்சாலையில் ரெட்டியார்பட்டி மலைப்பகுதியில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் பொருணை அருங்காட்சியகம் அமைக்கப்படுகிறது. உலகத்தரத்தில் அமையவுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் அகழாய்வு மூலம் கிடைத்த பொருட்கள் பார்வைக்கு வைக்கப்பட உள்ளன. தமிழரின் அடையாளத்தை உலக மக்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் அமையவுள்ள பொருணை அருங்காட்சியகத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாநில நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.